ஹாய் 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 மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாழையால சேனலில் சண்டே விளாக் தாங்க நான் காட்ட போகிறேன் சண்டேக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா பருப்பு கடைகள் மட்டன் சுக்கா பன்னீர் ஃப்ரை இதாங்க நான் செய்ய போகிறேன் அதாவது இன்றைக்கி வந்து நான் செய்கிறது எல்லாமே வந்து ஒரு சிம்பிள் ரெசிபி மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து பிகினர்ஸ் யாராவது குக் பண்ணுறவங்க யாராவது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா இந்த ரெசிபி எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஈஸியாக நீங்களும் செய்ய முடியும் செம்ம டேஸ்ட்டு டேஸ்ட்டாகவே இருக்கும் வெளியில் இருக்கிறவங்க கண்டே பிடிக்க முடியாது நீங்கள் இப்போ தான் புதுசாக கற்றுக்கிறீங்க குக் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கண்டே பிடிக்க முடியாது ஃபஸ்ட்டு வந்து நான் மட்டன் சுக்கா வந்து ஏற்கனவே நான் மட்டன் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதுதான் நான் உங்கள்கிட்ட அந்த பாக்ஸை காட்டினேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து இதில் வந்து நல்லெண்ணெய் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் மட்டன் சுக்காவுக்கு அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து நார்மல் குக்கிங் ஆயிலில் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வராது அதனால் வந்து நல்லெண்ணெய் நல்லா உங் உங் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நல்லெண்ணெயே வந்து சுத்தமான நல்லெண்ணெயை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து நான் வாங்குகிற எண்ணெய் நான் உங்கள்கிட்ட நான் வந்து காட்டுறேன் இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே வந்து இதில் வந்து எவ்வளோ வந்து ஃபேட் இருக்குது அந்த லெவல் கொலஸ்ட்ரால் எல்லாமே உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்து ஜீரோ பெர்சன்டேஜ் இருக்குது அதே மாதிரி ட்ரான்ஸ் ஃபேட் வந்து ஜீரோ கிராம் இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக வந்து ட்ரான்ஸ் ஃபேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த ஃபேட்டில் வந்து இந்த ஃபேட்டு உடம்புக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல அதில் வந்து ட்ரான்ஸ் ஃபேட் வந்து எப்பவுமே வந்து கம்மியாக இருக்கும் அதுதான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இது வந்து நான் வந்து இந்த யூஎஸ்ஸில் வாங்குகிற நல்லெண்ணெய் ஓகேங்களா இங்கே இங்கே வந்து நல்லெண்ணெய் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தான் வாங்க முடியும் இந்த சுத்தமாக இந்த செக்கில் ஆட்டினது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இங்கே கிடைக்கிறது கிடையாது அதனால் வந்து நான் வந்து இது பெரிய இது வந்து ஒரு கேன் வந்து வாங்கி வச்சுருக்கிறேன் இங்கே கிடைக்கிறது ஸோ வந்து நல்லெண்ணெய் நான் இதான் யூஸ் யூஸ் இருக்கேன் இந்த நல்லெண்ணெய் தான் நல்லா தாங்க இருக்குது ரொம்ப கரெக்டாக இருக்குது ஒன்றும் பெரிய ஒரு வித்தியாசம் எனக்கு தெரியல நல்லா பியூராக இருக்க தான் தெரியுது இந்த தான் நான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி மட்டன் சுக்காக்கு நம்ம வந்து என்ன வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம்னா ரொம்ப சிம்பிளுங்க பச்சை மிளகா மட்டும்தான் இதில் நம்ம பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு விழுது இது மட்டும்தாங்க நான் எடுத்திருக்கிறேன் இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்ல மட்டன் சுக்காக்கு எதுவுமே தேவையில்ல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து நல்லா வந்து நல்லா வந்து உங்களுக்கு இடித்து வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணுவேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க நான் வந்து ஏற்கனவே வந்து மட்டனை வந்து மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துருக்குறேன் மட்டன் சுக்காவுக்கு மட்டன் வந்து நல்லா வந்து பீஸ் பீஸாக சதை உள்ள பகுதியாக நீங்கள் எடுத்துக்கோங்க எலும்பெல்லாம் எடுத்துருங்க ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு எலும்பு பீஸ் இருக்குது நான் அதை எடுக்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பீஸ்லாம் எடுத்துகிட்டு போன்லெஸ் மாதிரியே நீங்கள் வந்து போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து அதை கை வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை பண்ணலை மட்டன் வந்து நான் ஏற்கனவே வந்து வேக வச்சு நான் வந்து நாளே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதுதான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அந்த ஃப்ரோசன்லேருந்து அந்த இதுலேருந்து எடுத்தனால இப்படி இருக்குது உங்களுக்கு ஒன்றும் இல்லை இது வந்து நீங்கள் அந்த நல்லெண்ணெயில் உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க உடனே பார்த்தீங்கன்னா இதை அப்படியே எடுத்து நான் இதில் ஊற்றினோட கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகிடும் ஸோ வந்து நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் உடனே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது இது தேவையில்லை நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணுங்கள் நீங்கள் மட்டன் மட்டனுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றி வேக வைக்கணும் ஏன்னா வந்து இதில் வந்து வெங்காயம் தக்காளிலாம் இல்லாததுனால உங்களுக்கு ரொம்ப நேரம் வேகிறதுக்கு தேவையில்லை அதனால் இது வந்து ரொம்ப குயிக்காகவே முடிஞ்சிரும் மட்டன் ரெடியாக இருந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டன் மட்டும் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க மட்டனில் தண்ணி கம்மியாக ஊற்றி வேக வேங்க குயிக்காக முடிஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா அது மெல்ட் ஆகிறதுக்கான அந்த டைம் தான் எடுத்துகிட்டு இருக்குது ஸோ வந்து மெல்ட் ஆனோடனே உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரம் முடிஞ்சிடும் இன்னைக்கு வந்து சண்டே வந்து என்ன சொல்கிறதுனா ரொம்ப சீக்கிரமாகவே நான் வந்து என்னுடைய குக்கிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து நான் வந்து சண்டேனால கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமாகவே குக்கிங் முடிச்சிடணும் ஒரு டென் ஓ கிளாக் குள்ளெலாம் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் முடிச்சிடுவோம் முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் அந்த எனக்கு பொதுவாக வந்து நான் யோசிக்கிற விஷயம் வந்து சண்டே வந்து ஒரு மதியானத்துக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வச்சுப்பேன் அந்த மதியானத்துக்கு மேலே இருக்க பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்களேன் மெல்ட் ஆகிட்டு அந்த கொழுக்கெல்லாம் வந்து நல்லா தண்ணி மாதிரி இதுவாகிடுச்சு ஸோ நம்ம ஏற்கனவே வந்து நமக்கு வந்து மட்டன் வெந்துருச்சு இப்போ ஜஸ்ட் இது வந்து நல்லா ஒரு சுக்காவாக வர வரைக்கும் தான் நம்ம வந்து இதை வந்து இது பண்ண போகிறோம் அது வரைக்கும் அது பாட்டும் ஆகட்டும் நான் உங்கள்கிட்ட சண்டை கதை சொல்கிறேன் சண்டை நல்லா நான் என்ன பண்ணுவேன்னா சண்டே வந்து ஒரு மதியானத்துக்கு மேலே ஃப்ரீ பண்ணி வச்சுருவேன் மதியானத்துக்கு மேலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன் ஏன்னா மண்டேலேருந்து எப்பயும் போல ஸ்கூல் போகணும் பசங்கள் எல்லாம் ரொட்டீன் ஒர்க் நடக்கணும்ல அதனால் வந்து நான் வந்து யூஸ்வலாக வந்து சண்டேனா வந்து சீக்கிரம் சமையல் முடிச்சுட்டு எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சுட்டு மதியானத்துக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற அந்த மாதிரி தான் போகும் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நல்லா வந்து வத்துடுச்சு இன்னும் நல்லா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வற்றணும் ஏற்கனவே வந்து இதில் வந்து நான் மிளகாத்தூள் போட்டு தான் நாங்கள் வேக வச்சேன் ஸோ வந்து உங்களுக்கு வந்து இதில் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு மிளகாத்தூளோ இல்லை உப்போ இதெல்லாம் தேவைப்படுது நீங்கள் ஆட் பண்ணிக்குவோம் ஆனால் வந்து உப்பு ரொம்ப அதிகமாக தேவைப்படாது ஏன்னால் வந்து நம்ம வந்து இதில் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணுறதுனால தொக்கு இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய உப்பு சே சேர்க்குற மாதிரி ஆகும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் எது தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன்னா பருப்பு கடையில் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லலைங்க அதுக்கு வந்து பருப்பு வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு பருப்பு எடுத்துருக்குறேன் அதை வந்து நல்லா வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க எப்பவுமே வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் பருப்பு போட்டு நீங்கள் செய்யும் போது சாதாரணமாக நீங்கள் சாம்பாருக்கு எது செஞ்சாலும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெஷர் குக்கர் போடுங்க சீக்கிரம் நல்லா உங்களுக்கு வந்து மசஞ்சிடும் இது என்னதுன்னா எங்கள் வீட்டில் வந்து தக்காளி இருக்கலைங்க அது பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து லைட்டாக வந்து அழுகிடுச்சு அழுகிடுதுன்னா லைட்டாக அந்த இப்போ அந்த காளா இந்த பூஞ்சா மாதிரி விடும்லங்க அந்த மாதிரி மாதிரி இந்த மாதிரி தக்காளியை தூக்கி போட்டுறாதீங்க அதுக்காக தான் உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் இந்த மாதிரி தக்காளியை ஜஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி அந்த தே அந்த ஒரு மாதிரி கருப்பான இடத்தை இடத்த வந்து நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி வந்து பூஞ்சா வச்சது அது வந்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு இது தண்ணி நல்லா இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி நீங்கள் சமைக்கலாம் தாராளமாக சமைக்கலாம் நான் வந்து ஸ்டார்டிங் வந்து குக்கிங்லாம் கற்றுக்கும் போது வந்து இந்த மாதிரி இருக்கிற தக்காளி யூஸ் பண்ணக்கூடாது அதை யூஸ் பண்ணால் அந்த அளவுக்கு டேஸ்ட் அந்த மாதிரிலாம் நினைப்பேன் ஸோ வந்து பிகினர்ஸ்க்காக தான் இது வந்து நான் கம்ப்ளீட்டாக இதை சொல்றேன் அப்படியே கேட்டுக்கோங்க தெரியாதவங்களுக்கு தக்காளி நல்லா கட் பண்ணிட்டேன் தக்காளி பச்சை மிளகா இந்த பருப்பு கடைகளுக்கு வந்து நம்ம வந்து மிளகா தூள் சேர்க்க போறதில்ல அதனால வந்து பச்சை மிளகாவில் இருக்க காரம் தான் அதனால வந்து நீங்கள் பச்சை மிளகாவும் நல்லா கீறி போட்டுக்கோங்க இல்லை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறதுனால நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து தக்காளி பச்சை மிளகா இதோடு சேர்த்து வந்து நம்ம வந்து உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதே மாதிரி மஞ்சள் தூளும் கொஞ்சம் லைட்டாக இதில் போட்டுருங்க கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ கலர் தேவையோ அந்த கலருக்கு ரொம்ப டார்க்காக மஞ்சள் தூள் நீங்கள் போட தேவையில்ல சும்மா லைட்டாக ஒரு கொஞ்சம் போட்டால் போதும் ஸோ உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க ப்ளஸ் வந்து ரெண்டு பல் பூண்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க பருப்பு கடையில் ரொம்பவே சிம்பிள் தாங்க ஸோ வந்து இந்த இந்த ரெசிபி மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் வீட்டில் உங்களுக்கு வந்து சமையல் தெரியாதுன்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் யார் வேணாலும் இதை இந்த ரெசிபி வந்து செய்யலாங்க யார் செஞ்சாலும் ஆனால் வந்து இதில் ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள் பருப்பு கடையுக்கு நீங்கள் தண்ணி வந்து கரெக்டான அளவு வைக்கணும் ரொம்ப தண்ணியாக வச்சிங்கன்னா நல்லாவே டேஸ்ட் இருக்காது இன்னொரு விஷயம் தக்காளி வந்து யூஸ்வலாக வந்து நீங்கள் போடுறத விட இப்போ சாம்பாருக்கு நீங்கள் வந்து ஒரு தக்காளி போடுவீங்க சில பேர் ஒன்றரை தக்காளி போடுவாங்க அது அப்படியே நீங்கள் டபுள் ஆகிக்கணும் வந்து நம்ம புளி கரைசல் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை தக்காளியில் இருக்கிற புளிப்பு தான் இந்த பரப்பு கடையிலுக்கு இருக்க போகிறது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் என்ன காட்டுறேன்னா ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து யூஎஸில் வந்து இந்த கோவிட் இருக்கிறதுனால நான் வந்து இந்த பர்ச்சஸ்க்கெலாம் இந்த கடையில் போய் ஷாப்பிங் பண்ணுறது அந்த விஷயத்தெல்லாம் கம்மி பண்ணுறதுக்காக ஆன்லைன்லேயும் சில க்ராசரி ஐட்டம்ஸ் நான் வாங்குவேன் அதுதான் உங்கள்கிட்ட காட்டுறேன் அதில் என்ன ஐட்டம் எங்களுக்கு வந்து பேக்கேஜ் வந்திருக்கு அது தான் காட்டுறேன் வால்மார்ட்டுங்கிறது யூஎஸில் இருக்க ஒரு பெரிய ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட்டுங்க ஸோ வந்து வால்மார்ட் இதில் வந்து இதை யூஎஸில் இது தெரியாதவங்களே இருக்க முடியாது ரொம்ப சீப்பான இதுலேருந்து எல்லா ஐட்டமும் இந்த கடையில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இருந்து ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்லேருந்து எல்லாம் எல்லா ஏ டு ஜட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த கடை இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ண ஐட்டம் வந்துருச்சு ஸோ அதுதான் உங்களுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணி நீ காட்டுறேன் இதை அப்படியே நான் ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் கோவிட் வந்தனால நான் உடனே வந்து வீட்டுக்கு முன்னாடி எடுத்து வந்து வச்சுருவாங்க இந்த மாதிரி பா இது பேக்கேஜ் நான் உடனே அதை எடுக்க மாட்டேன் அதை என்ன பண்ணுவேன் எடுத்து எடுத்துன்னு போய் யாருமே பா புழங்காத ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கழித்து தான் நான் எடுத்து அதை யூஸ் பண்ணுவேன் ஸோ வந்து இந்த கோவிட்னா அதை பண்ணிகிட்ருக்கேன் யூஸ்வலாக அட்டைப்பட்டிலாம் ஒரு வாரம் வைக்கணுன்றாங்க ஸோ வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபோர் டேஸ் வச்சுட்டு நான் எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன் இது என்னதுன்னா பெண்கள் வந்து மென்சஸ் டைம்லாம் யூஸ் பண்ணுற அந்த ப்ரொடெக்ஷன் பேடு தாங்க என்னதுனா இது வந்து வால்மார்ட் பிராண்டோடைய அந்த பிராண்ட் இது நான் கூட ஃபர்ஸ்ட் வந்து ஈக்வேட் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணும்போது லீடிங்கான பிராண்டை விட்டுட்டு இதை நம்ம வாங்குகிறமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு பட் இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே இதுவும் வந்து ஈக்குவலாக லீடிங் ப்ராண்ட் அளவுக்கு தாங்க இருந்துச்சு ஸோ வந்து யாராவது வந்து ஈக்வேட் வால்மார்ட் பிராண்ட் ஈக்வேட் அந்த பிராண்ட் வந்து வாங்குறதுக்கு தயக்கமாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல ஒரு லீடிங் பிராண்ட்லேருந்து எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் எல்லா சைஸும் வந்து அவைலபிலிட்டி இருக்குது சைஸ் நம்பர் ஒன்ஸ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் வந்து ரொம்பவே நல்ல லென்த்தாக இருக்குது நான் வாங்கியிருக்கேன் ஃபைவும் வாங்கியிருக்கேன் ஓவர் நைட் பேடாக நான் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கிறேன் ஸோ வந்து உங்களுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நார்மல் லீக்கேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஓவர் ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நீங்கள் அந்த உள்ளே இருக்கிற இன்னொரு கே இதில் காட்டுறோம் பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸு ஸோ வந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலரில் நம்பர் ஒன் சைஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் இது வந்து நம்பர் ஃபோரு ஓவர் நைட் பேடு ஃபோருக்கு வந்து டென் ஹவர்ஸ் லீக்கேஜ் ப்ரொடெக்ஷன் டைம் கொடுத்துருக்குறாங்க இந்த நம்பர் ஒன்று சைஸ் இருக்குல்லங்க அது வந்து சின்னது அது வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு தாங்கும் அப்படிங்கிற மாதிரி இது ரெண்டுத்துலையுமே பார்த்தனா ஃப்ளெக்ஸி விங்ஸ் இருக்குது ஸோ வந்து அது இருந்தால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு நீங்கள் போடுற அந்த உள்ளா இதோட உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுதான் உங்கள்கிட்ட நான் காட்டிகிட்டு இருக்கேன் இது என்னதுன்னா ட்ராஷை போடுற ட்ராஷ் அதாவது குப்பை தொட்டிக்கு அந்த எங்கள் வீட்டில் வச்சுருக்கிற அந்த குப்பை கேன் இருக்குல்லங்க அதுக்கு போடுற கவர் தான் நான் காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது எனக்கு தெரியல இது வந்து இந்தியாவில் இருக்கவங்களும் இது பார்த்தா புதுசாக இருக்குமா ஆனால் பட் எனக்கு ஃபஸ்ட் டைம் இது வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு ட்ராஷ் கவர் வந்து வ வண்ணிலாவுடைய வாசனையிலே இருக்குங்க இது அதை சென்ட்டு இதுங்க பட் விலையெல்லாம் ஒன்றும் பெருசாக யூஸ் சென்ட் எடுத்துன்னா அதனால் விலை அதிகமாக அப்படி கிடையாது இங்கே வந்து நார்மலாக இருக்கிற கவர் ப்ரைஸோடு இது வந்து கம்மியான ப்ரைஸாக இருந்ததுனால தான் இதை வந்து நான் ட்ரை பண்ணான்னு வாங்கியிருக்கிறேன் யூஸ்வலாக நான் வந்து அந்த சென்ட் போட்டு தான் நான் வாங்கவே மாட்டேன் பட் இது வந்து நார்மல் கவர் நாங்கள் வாங்குறதோட சீப்பான ப்ரைஸாக இருந்ததுனால இதை நான் வாங்கினேன் யூஸ்வலாக வந்து இதை வந்து கேலனில் சொல்லுவாங்க இந்த ட்ராஷ் பேக் வந்து எயிட் கேலன் அதோட எடை எடையை பொறுத்து அந்த கவரோடய சைஸ் அது ஸோ வந்து நான் வந்து இந்த வாட்டி வந்து யூஸ்வலாக வந்து பதிமூணு கேலன் இருக்கிற ட்ராஷ் கவர் தான் நான் வாங்குவேன் பட் வந்து இந்த வாட்டி வந்து ஒரு எயிட் கேலன் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வாங்கி ட்ரை பண்ணேன் ஸோ அதனால் தான் வந்து கம்மியாக இருக்கிற கவுண்ட்ருக்கிறதான் நான் பார்த்து வாங்கினேன் இது என்னதுன்னா இந்த பேக்கேஜெலாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்களே அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து இதுவாகக்கூடாதுங்கிறதுக்காக அதில் வந்து அந்த ஏர் இது மாதிரி அந்த இது போட்டிருக்காங்க அதான் உங்ககிட்ட காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மட்டன் சுக்கா வந்து ரொம்ப சூப்பராக எம்மியாக வந்து சுக்கா ஆகிட்டே இருக்கிறாங்க அதுதான் இன்னொரு சைடு உங்களுக்கு

கலர் கம் கொஞ்சம் கடலாக வந்துருக்கிறதுக்கு ஸோ வந்து உங்களுக்கு காரம் சாப்பிடுவீங்கன்னா நல்லா போடுங்க நான் வந்து பசங்களுக்கு கொடுக்குறதுனால காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக போடுறதுனால அந்த பச்சை மிளகா ஏற்கனவே போட்டனால நான் வந்து அதை மஞ்சள் நான் வந்து மிளகாத்தூள் போடலை இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரை உங்கள்கிட்ட கா பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லலைங்க அதுதாங்க அந்த பன்னீர் ஃப்ரை பன்னீர் பன்னீரை தான் வந்து கட் இருக்கேன் ஸ்கொயர் ஸ்கொயராக அதை கட் பண்ணி ஒரு உரமாக வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நல்லா வந்து மசிஞ்சிடுச்சு ஸோ பாருங்கள் தண்ணி பாருங்கள் இந்த அளவு தான் இருக்கணும் ஸோ வந்து எனக்கு தண்ணி அளவு நான் சொல்லலை ஏன் சொல்லலைன்னா அது வந்து ஒவ்வொரு பருப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க அதனால் வந்து என்ன சொல்லுதுன்னா நான் அதனால் தான் தண்ணி அலுவஷன் நீங்கள் யூஸ்வலாக செய்கிறத விட பருப்பில் தண்ணி கம்மியாக வைங்க ஏன்னால் கடைகளுக்கு வந்து கரெக்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த பருப்பு கடையில் நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த எப்படி வரணுங்கிறது நான் லாஸ்ட்டில் அந்த எண்டில் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த பருப்பு வந்து நல்லா மசிஞ்சிடுச்சுங்களா இதை வந்து உங்கள்கிட்ட மத்துக்கட்டை இருந்துச்சுன்னா நல்லா போட்டு நல்லா நீங்கள் இது பண்ணிங்கன்னா நல்லா பருப்பு வந்து நல்லா மசிஞ்சிடும் நானாக நான் என்கிட்ட வந்து மத்துக்கட்டை இருக்குது பட் நான் அதில் பண்ணலை நான் வந்து கரண்ட்டி வந்து நல்லா வந்து இது பண்ணிட்டு இருக்கேன் அந்த தக்காளி அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகா பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா வந்து அந்த கரண்டையிலே போட்டு நல்லா மசிச்சிட்ருக்கேன் இந்த பருப்பு கடையில் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிரும் இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் சைட் டிஷ் எதுன்னா தாங்க அதை விட்டால் வேற எதுவுமே கிடையாது இந்த பருப்பு கடையிலுக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பருப்பு கடையிலுக்கு நல்லெண்ணெய் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க நல்லெண்ணெயை நல்லா ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு உங்களுக்கு வந்து காரம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து இது காஞ்ச மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு காஞ்ச கலம் காஞ்ச மிளகா இதில் ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணலை நான் வந்து டைரெக்டாக வந்து கடுகு போட்டு பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காயம் ஆட் பண்ணுறேங்க நான் வந்து பெருங்காயம் இதுலேயும் போடுவேன் டேரெக்டாக பருப்புலேயும் அந்த இதுலேயும் கொஞ்சம் போடுவேன் ஸோ வந்து உங்களுக்கு வாசனை அந்த பெருங்காயமோட அந்த இது பிடிக்குன்னா நீங்கள் வந்து இன்னும் கூட நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க அந்த கடுகு நல்லா வெடித்த உடனே நீங்கள் வந்து பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்க ஏன்னா முன்னாடி நீங்கள் பெருங்காயத்தை போட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கரிகிறோம் அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ வந்து இது வந்து பிக்னஸ் பார்க்குறதுனால அவங்களுக்கு ஒரு சின்ன 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 டிப்ஸை கூட நான் வந்து ஈஸியாக சொல்லணும்னு நினைக்கிறேன் அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சின்ன சின்ன விஷயம் தான்ங்க இந்த மாதிரி எதாவது கறிக்கிடிச்சுனா அதை வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆனியன் சேர்க்க போகிறோம் ஸோ இந்த நீல வாக்கில் ஆனியனை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் இந்த இதுலேயே வந்து எண்ணெயிலேயே போட்டு லைட்டாக நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து அந்த பருப்பு ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்ச பருப்பு இருக்குல்லங்க அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க இதுதாங்க பருப்பு கடைகள் ஸோ வந்து சாம்பாரோடு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணணும் என்ன பண்ணணும் இதில் வந்து தக்காளி நீங்கள் அப்படியே டபுளாக எடுக்கணும் பச்சை மிளகா ஆட் பண்ணணும் நல்லெண்ணெயிலே தாளிக்கணும் தண்ணி கம்மியாக எடுக்கணும் பருப்புக்கு அவ்வளோதான் ஏன்னா வந்து பருப்பு வந்து பார்க்குறதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கலாங்க இது நல்லா உங்களுக்கு சூடு ஆறுன பிறகு பார்த்தீங்கன்னா பருப்பு அப்படியே இறுகிறோங்க அதுதான் உங்களுக்கு வந்து இந்த பருப்பு கடையிலோட விசேஷமே ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வாட்டமாக இருக்குங்களே இது ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அப்படியே நல்லா அந்த பருப்பில் இறுகி பருப்பு வந்து நல்லா கெட்டியாக கூட ஆகிடும் நீங்கள் வந்து தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதனால் வந்து தண்ணி வந்து அதிகமும் ஆகக்கூடாது கம்மியும் ஆகக்கூடாது அதுதான் உங்களுக்கு உங்களுடைய டேலண்ட்டே இதில் இருக்குது ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யணும் உங்கள் வீட்டு பருப்பு எப்படியோ நீங்கள் அது பார்க்க உங்களுக்கு தண்ணி வேணும் நீங்கள் தண்ணி கூட நீங்கள் ஒன்றும் ஆட் பண்ணிக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை நீங்கள் தண்ண கெட்டே அடிச்சா கெட்டி ஆடிச்சா என்ன பண்ணுறது அப்படிலாம் யோசிக்காதீங்க தண்ணி ஆட் பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் புளியை கரைச்சி கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி விட்டு கூட நீங்கள் எடுங்க அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் ஆக்சுவலாக ப சாம்பாரை விட இந்த பருப்பு கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா வந்து இதில் வந்து புளிப்புக்கு வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்து நல்ல ஒரு நல்லாவே இருக்குங்க இது நீங்கள் வந்து முட்டை ஆம்லேட் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இதுக்கு அப்பளம் வச்சாலும் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து மட்டன் சுக்கா செஞ்சிருக்கிறேன் சண்டேனால நான் செஞ்சிருக்கேன் இதுவே வந்து நான் ஒரு வீக் டேஸில் இது செஞ்சேன்னா நான் வந்து கண்டிப்பாக நானும் வந்து ஆம்லேட் இல்லைனா வந்து அப்பளம் தான் பொறிச்சுருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் போட்டலைங்க அதனால் சும்மா ஒரு லைட்டாக ஒரு கொதிவிட்டு நான் எடுக்கிறேன் இது அப்படியே அதுக்கப்புறம் மூடி வச்சிருப்பேன் இப்போ பாருங்கள் இப்போவே பாருங்கள் நல்லா கெட்டி ஆகுது பார்த்தீங்களா அந்த தண்ணியெல்லாம் சுண்டுது ஸோ வந்து தண்ணி வந்து கரெக்டான அளவு அந்த அளவு நீங்கள் பார்த்து நீங்கள் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் சொன்ன அதே விஷயந்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதை மட்டும் நீங்கள் வீட்டில் வைங்களேன் உங்களை யாருமே வந்து ஓ குக்கிங் தெரியாது அப்படிங்கிற மாதிரி கண்டே பிடிக்க மாட்டாங்க உப்பு வந்து லாஸ்ட்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க வேணும்னா உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது பொதுவாக வந்து என்ன யூஎஸில் வந்து நிறைய நான் யூஎஸில் இருக்கிறதுனால பொதுவாக எங்கள் சொந்தக்காரங்க இல்லை வேறு யாராவது வந்து ஃப்ரெண்ட்ஸோ யாராவது பேசுகிற மாதிரி இருந்தாங்க எங்கிட்ட வந்து முதல்ல வந்து எங்கிட்ட கேட்குற கேள்வி வந்து இதுதான் யூஎஸில் காக்கா இருக்குமா காக்கா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க அமாவாசை இதெல்லாம் வந்தால் காக்காவுக்கு வந்து சோறு வைப்பீங்களே காக்கா வருமா அப்படிலாம் கேட்பாங்க நம்முடைய இந்த பாரம்பரிய இடத்துல அது கேட்குற ஒரு கேள்வி தான் என்ன என்ன சாதாரணமாக நிறைய பேர் கேட்ட விஷயத்த தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் யூஎஸில் காக்கா வருமா அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு காக்காவான் தெரியலைங்க ஸோ வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே வந்து அந்த காக்கா தான் அங்கேருந்து உங்களுக்கு நான் வந்து கேப்சர் பண்ணி அதில் நான் போட்டிருக்கேன் ஒரு மூணு நாலு இது வந்து காக்கான்னு சொல்ல முடியாதுங்க இது வந்து ஒரு பறவை ரகம் ரொம்ப கருப்பாக டார்க்காக இருக்கும் பட் வந்து இது பார்த்தா வந்து குயில் மாதிரியும் எனக்கு தெரியல சில பேர் சொல்லுவாங்கள்ல நல்ல கா குயில் கூட நல்ல கரையல்னு இருக்கும்னு சொல்லுவாங்களேங்க பட் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்குது பட் வந்து இது இதுதான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்து காகத் ஒரு பறவையில் அது ஒரு ரகமாக இருக்குது பட் கத்தலாம் வந்து நம்ம ஊரில் வந்து கா கான்னு கத்தோடலங்க அந்த மாதிரிலாம் இது வந்து கத்த மாட்டேங்குது இது வந்து அமைதியாக ஒரு ப பறவைங்களுக்கான அந்த இதோடு தான் இருக்குது புறா மாதிரியும் தெரியல எனக்கு வந்து இது குயில் மாதிரியும் தெரியல பட் இது காக்காவும் கிடையாதுங்க ஸோ வந்து இந்த இந்த மாதிரி இதுதான் இங்கே இருக்குது ஆனால் வந்து நம்ம ஊரில் வந்து காக்கா வந்து அண்டங்காக்கான்னுவாங்க கரேல்னு இருக்கிற காக்காவை கொஞ்சம் லைட்டாக இதுவாக இருக்கிறத வந்து காக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது வந்து அண்டங்கக்காக்கா இது வந்து அப்படிங்கிற மாதிரி பட் எனக்கு என்ன வித்தியாசம்லாம் தெரியல அண்டக்காக்கும் நார்மல் காக்காவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியாது பட் நார்மல் காக்கா கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் கலர் வந்து இதுவாக இருக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள் காக்கா ஸ்டோரி உங்களுக்கு நான் பின்னாடியே சொல்லிட்டுருக்கேன் அது அதுக்குள்ளே பறந்து போயிடுச்சு எல்லாமே இல்லை காக்காவோஸை முடிஞ்சளவுக்கு நான் எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரை நான் வச்சுருக்கேன்லங்க இந்த பன்னீர் ஃப்ரைக்கு வந்து ரொம்ப சிம்பிளுங்க நான் வந்து இன்றைக்கி செய்கிற எல்லா டிஷ்ஷுமே வந்து பிகினர்ஸ்க்காக நான் செய்கிறதுனால வந்து உங்களுக்கு யாராவது இந்த இது வீடியோ பார்த்துட்ருக்கோம் யாராவது பன்னீர் ரெசிபி வந்து பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு அவங்களாவும் நம்ம திருப்தி பண்ணல வெஜிடேரியன் நம்ம திருப்தி பண்ணணும்ல அதுதான் நான் வந்து இந்த பன்னீர் ரெசிபி செய்கிறேன் இதுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் உப்பு அதுக்கப்புறம் வந்து மிளகா மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இருந்தாலும் எடுங்க இல்லை வந்து குழம்பு மிளகாத்தூளுனே எடுங்க அதே மாதிரி மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு விழுது தயிர் முக்கியமாக தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுதாங்க பேசிக்கு இதுக்கு சேர்க்க வேண்டியது இதை வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஊறட்டும் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து குக்கிங் ஆயிலை ஊற்றி நல்லா வந்து நாலு பக்கமும் வந்து இது ப நல்லா வந்து நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா நீங்கள் வந்து எடுக்க வேண்டியது தான் இந்த காக்கா ஸ்டோரி சொன்னலைங்க இது வந்து நான் வந்து புதுசாக நானும் ரொம்ப கன்ஃப்யூ காக்கா இருக்குமான்னு பார்த்தேன் ஆனால் வந்து ச இது பண்ணி சர்ச் பண்ணி பார்த்ததில் வந்து இங்கே யூஸ்ஸில் வந்து காக்காலாம் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அறிவுக்கு எட்டின விஷயம் நான் தேடின விஷயம் அதுதான் ஸோ யூஎஸில் காக்கா கிடையாது இதை தான் காக்காவாக நினச்சிக்கணுமான்னு தெரியல ஆனால் வந்து அமாவாசைக்கெலாம் சாதம்லாம் நாங்கள் கொண்டு போய் வைப்போம் அதை நாங்கள் பண்ணுறது எங்களுடைய வழக்கம் நாங்கள் வந்து நாம் உங்களை மாதிரி தான் நாங்களும் எடுத்துன்னு போய் சாதம் வைப்போம் பட் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த எறும்புங்க இருக்கிற இடமா கொண்டு போய் வச்சுருவேன் ஸோ அதை வந்து ஒரு ரீ ஒரு ஜீ ஏதாவது ஒரு ஜீவன் வந்து சாப்பிட்ணும் தான் அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன் எறும்புங்க சாப்பிட்டோன்னு சொல்லிருக்காங்க எடுத்துகிட்டு போய் வச்சுருவேன் பட் வந்து சாதம்லாம் வச்சால் காக்காலாம் வராதுங்க ஸோ வந்து இன்றைக்கி என்னுடைய சண்டே சமையல் ரொம்ப சூப்பராக உங்களோட பேசிக்கிட்டே ரொம்ப சூப்பராக வந்து போயிடுச்சு இன்றைக்கி நாள் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்கள் கிட்டே ஷேர் பண்ணதே என்னுடைய குக்கிங் அந்த இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணது நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை சேனலில் சப்ஸ்க்ரைப் செய்யுங்க